அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவை கடந்த இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்றது அந்த கிரகணத்தின் விளைவாக எந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதனால் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த சார்வதி வடத்துடைய முதல் சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்றது இதுவரைக்கும் ராகு கேதுவனுடைய ஆதிக்கத்தில் இருந்த சூரிய பகவான் பல இன்னல்களை உலக மக்களுக்கு கொடுத்து வந்தார் இப்போ நடைபெற்ற இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது ஒரு அதிசய சூரிய கிரகணம் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு தரும் என்று ஜோதிடர்களால் நம்பப்பட்டு வருகிறது அதாவது தற்பொழுது நடந்த இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு அந்த சூரிய கிரகணத்தினால எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும் எல்லா தொற்றுகளுமே முடிவுக்கு வரும் அப்படின்னு ஜோதிடர்களால் பேசப்பட்டதுங்க இந்த நடைபெற்ற சூரிய கிரகணத்தினால அனைத்து வித பிரச்சனைகளும் முடிவு தரும் என்று ஜோதிடர்களால் நம்பப்பட்டு வருகிறது இந்த சூரிய கிரகணத்தால் கேதுவின் பிடியிலிருந்து சூரிய பகவான் மீண்டு வந்திருக்கிறார் எனவே அவரின் முழு பலத்தையும் இனி காட்டப் போகிறார் இதனால் பலனடைய போகும் டாப் ஐந்து ராசிகளை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக வருவது மேசராசி ஆகும் மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து படிப்படியான ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு அவர்களின் தன்னம்பிக்கையும் தைரியமும் இனி வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடும் கஷ்டமே வாழ்க்கையாக இருந்த உங்களுக்கு இனி ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் அமையும் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் மூலம் மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும் அவர்களுடன் ஒற்றுமையுடன் இருப்பதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள் இரண்டாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரும் நாட்களில் சுப காரியங்கள் கட்டாயம் நடைபெறும் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் இனி தடையின்றி அமோகமாக நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் கூடிய விரைவில் மாற்றம் அடைய இருக்கிறதே என்றே கூறலாம் தொழில் மற்றும் வியாபார விஷயங்கள்ல இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறி எதிர்பார்த்த லாபம் கிட்டும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் யோகம் உண்டாக போகிறது மேசம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் போன்றே உங்களுக்கும் இனிவரும் நாட்களில் அதிர்ஷ்ட மழை பொழியே இருக்கிறது இதுவரை வாழ்வில நீங்கள் அனுபவித்து வந்த துன்ப நிலை நிச்சயமாக மாற இருக்கிறது அதாவது எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு வாழ்வில் விரைவில் நடக்க உள்ளது என்னடா வாழ்க்கை என்று வெறுத்து போயிருந்த உங்களுக்கு இது அல்லவா வாழ்க்கை என்கின்ற நிலை அதிவிரைவில் வர இருக்கிறது குடும்ப உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒற்றுமை பலப்படும் நான்காவதாக துலாம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெறப் போகிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறலாம் அவர்களது வாழ்க்கையில் இனி வரும் காலம் வசந்த காலமாக அமையிருக்கிறது மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருக்கும் உங்களுக்கு புதி உற்சாகமும் தெம்பும் இனி கிடைக்கும் எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் உங்களுக்கு புதிய வெளிச்சம் பிறக்க இருக்கிறது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்ற சந்தேகம் உங்களுக்கு இனி தேவையில்லை நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடைபெறும் ராசிகளில் இறுதியாக இருப்பதும் மீனராசிக்காரர்கள்தான் மீனராசிக்காரர்களுக்கு அப்பாடா என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுவு காலம் பிறக்க இருக்கிறது தொழில் மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் இடம் மாற்றங்களும் எதிர்பார்த்தபடி நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு உரிய பலன்களை இனிவரும் வரும் காலங்களில் இருமடங்காக அனுபவிக்கப் போகிறீர்கள் நாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வீணாகிவிட்டது என்ற கவலையில் இருக்கும் உங்களுக்கு அந்த கவலை இனி தேவையில்லை என்கிறது கிரக நிலை எனவே கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உற்சாகமாக உங்களது பயணத்தை தொடருங்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டுமின்றி மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு நல்ல பலன்களையே இனிவரும் காலங்களில் பெற இருக்கிறார்கள் ஒரே அடியாக நிலைமை தலைகீழாக மாறப்போவதில்லை ஆனால் நிச்சயம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா யோக காரகன் என்று போற்றப்படும் ராகு பகவான் செல்வத்தை கண்மூடித்தனமாக அள்ளித்தரும் அற்புத வள்ளல் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் என்று என்பதை பற்றியும் பார்க்கலாங்க குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் லக்னம் இருக்கும் இடமே ஒன்றாம் இடம் மற்ற இடங்களை லக்கணத்தை வைத்தே கணக்கிட வேண்டும் லக்கணத்தில் ராகு இருந்தால் ஜாதகர் தேக பலன் உடையவராகவும் பிடிவாத குணம் கொண்டவராகவும் வரட்டு வேதாந்தம் பேசுபவராகவும் இருப்பார் அதுவே இரண்டாம் இடத்துல இருந்தால் முன்கோபம் கொண்டவர் சுடு சொல் சொல்பவராக இருப்பார் ஆடம்பர செலவு செய்வதில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் தனக்கு சரியெனப்படுவதை மட்டுமே செய்வார்கள் இதுவே ராகு வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் சகோதரி உடல் நலியும் அகால போஜனமும் ஏற்படும் சதா பிரயாணமும் செய்பவராக ஜாதகர் இருப்பார் பொன் நகைகள் சேரும் பாக்கியமும் உண்டு நான்காம் இடத்துல ராகு இருந்தால் தாயாருக்கு உடல் நலிவு ஏற்படும் அகால போஜனமும் சதா பிராணமும் செய்பவர் பொன் நகைகள் சேரும் பாக்கியம் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தடைகளும் தோஷமும் உண்டு பூர்வ புண்ணியத்தில் தடை இருக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் நல்லறமான இல்லறம் செல்வம் செல்வாக்கு தீர்க்காயில் உண்டு இதுவே ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமண தடை கலப்பு மனம் வீண் பளிசோல் ஏற்படும் திடீர் யோகமும் உண்டு எட்டாம் இருந்தால் கடின மனம் கொண்டவராக இருப்பார் ஆயுள் விருத்தி உண்டு ஒன்பதாம் இருந்தால் தந்தைக்கு நஷ்டம் ஏற்படும் பிதிர் சொத்துக்களில் வில்லங்கம் உண்டாகும் ஆனாலும் ஜாதகருக்கு பூமி பொருள் சேர்க்கை உண்டு பத்தாம் இடத்தில் இருந்தால் கோடீஸ்வரர் பெண்கள் மூலம் பொருள் சேரும் நவரத்தினங்கள் சேரும் யோகமான வாழ்வு ஏற்படும் வெளிநாடு செல்வர் பதினோராம் இடத்தில் இருந்தால் பிதிர் தோஷம் உண்டு ஜாதகருக்கு திடீர் தனவரவு உண்டு அசையா சொத்துக்களான நிலத்தின் மூலம் யோகம் கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் தூக்கம் கெடும் சதா சிந்தித்து கொண்டே இருப்பர் அதிக செலவுகள் செய்பவர் சர்ப்பதோஷமும் உண்டு கேந்திர ஸ்தானங்களான ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களிலோ திரிகோண ஸ்தானங்களான ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களிலோ சுப கிரகங்களுடன் சேர்ந்தோ சுப கிரகங்களால் பார்வையை பெற்று இருந்தாலோ அவரது தசா புத்தி காலங்களில் திடீர் யோகம் ஏற்பட்டு ஜாதகர் பெரும் செல்வந்தர் இவ்வாறாக இவ்வாறாக ஜாதகத்தில் பகவான் எங்கு இருந்தாலும் யோகம் கிடைக்கும் பொதுவாகவே ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் நிறை குறைகள் ஏற்ற இறக்கங்கள் யோக அவயோகங்கள் லாப நஷ்டங்கள் என இணைந்துதான் இருக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சில கிரகங்கள் சுபயோகத்தை தரும் சில கிரக சேர்க்கைகள் அவயோகத்தை தரும் எந்த ஜாதகமும் முழுமையான யோகத்தை தராது அந்தந்த காலகட்டங்கள் கிரக தோஷ தசா புத்திகளில் சில பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் நம்முடைய திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் சரியாக கூடி வரும்போது கால நேரம் நமக்கு சாதகமாக இருக்கிறது தடைகள் பிரச்சனைகள் என்று ஏற்படும்போது நமக்கு கிரக நிலைகள் எதிராக வேலை செய்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் பொதுவான கிரக சேர்க்கை நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அதாவது ஜாதக கட்டத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய இடம் முதல் இடமாகும் அதன் அதிபதி லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் பலமாக இருப்பது மிக மிக முக்கியம் பலம் என்பது ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் என பல விஷயங்கள் உள்ளது ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் இரண்டிலும் பலம் பெற வேண்டும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்திலும் அல்லது ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது மிக சிறப்பான யோகமான ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றது அதாவது ஒரு யோகமான ஒரு பலன்களை தரும் இது அனுபவ ரீதியாகவும் மிக சரியாக இருக்கிறது லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் இருந்தால் சுகவாசி செல்வம் பொன் பொருள் வீடு வண்டி நிலம் தோட்டம் தோப்பு என ராஜயோக அமைப்பு உண்டு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அடைவார்கள் அரசியலில் வட்ட செயலாளர்கள் கவுன்சிலர் முதல் மந்திரி வரை பல பட்ட பதவிகள் அனுபவிக்கும் யோகம் உண்டு லக்கணாதிபதி ராசி இரண்டாம் இடம் இந்த மூன்றிற்கும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம் தொடர்பு ஏற்பட்டால் நல்ல பேச்சாளர் ஆசிரியர் விரி உரையாளர்களாக வருவார்கள் பிறருக்கு யோசனை சொல்லக்கூடிய பரந்த விசாலமான ஞானம் அறிவு ஆற்றல் இருக்கும் வக்கீல்கள் ஆடிட்டர்கள் வாய் ஜாலம் காட்டை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது நெல் கிரகங்கள் என்று சொல்லப்படும் இந்த இரண்டு கிரகங்களும் நல்ல நிலையில் யோக கிரக சேர்க்கை சாரம் பெற்று சுபஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் அந்த ஜாதகரை மிக அதீத உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைத்து விடும் கல்வி அறிவு அது சம்பந்தமான தொழில்கள் வேலைகள் தருவதில் ராகு கேதுக்கு அதிகம் உண்டு ஜோதிட விதிப்படி தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருப்பது ரொம்பவே ஒரு அவசியம் பத்தில் பாம்பு இருந்தால் பல தொழில்கள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஜாதகத்தில் ராகு கேது ஆதிக்கமும் அதே நேரத்தில் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் போன்ற நட்சத்திரங்களில் பிறப்பவர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று மற்றும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறப்பவர்கள் நிழற் கிரகங்களின் ஆளுமையில் பிறந்தவர்கள் எனவே இன்றைக்கி நாம் இந்த சூரிய கிரகத்தினால் ஒரு நல்ல நிலைமையில் அமரப்போகும் ராசிகளை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்